இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மக்கள் அனைவரும் ஐந்து உறுதிகளை எடுத்துக் கொள்ளுமாறு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெண்களை மதிப்பது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புதிய தீர்மானத்துடன் புதிய பாதையை நோக்கி நாடு அடியெடுத்து வைப்பதற்கான நாள் இது என்றார் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூர்ந்த அவர் கடந்த ஓராண்டாக இதுவரை போற்றப்படாத சுதந்திரப் போராட்ட நாயகர்களை போற்றி வந்ததாக கூறினார் சுதந்திரத்திற்காக போராடிய அல்லது நாட்டை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்ட ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் லால் பகதூர் சாஸ்திரி சுப்பிரமணிய பாரதி வேலு நாச்சியார் உள்ளிட்டோருக்கு மரியாதை செலுத்தும் நாள் இது என்றும் அவர் தெரிவித்தார் ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் கடந்த ஆண்டு ஐந்து சுதந்திர பயணத்தில் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திய இந்தியா பல்வேறு சவால்களை எதிர்கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் डॉक्टर राजेंद्र प्रसाद जी हो नेहरू जी हो सरदार वल्लभ भाई पटेल श्यामा प्रसाद मुखर्जी लाल बहादुर शास्त्री दीनदयाल उपाध्याय जयप्रकाश नारायण रामन और लोहिया आचार्य विनोबा भावे नानाजी देशमुख सुब्रमण्यम भारती अनगिनत இல்லம் தோறும் மூவண்ணுடி பிரச்சாரம் மூலம் நமது ஒற்றுமை வெளிப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் சுதந்திரப் போராட்டத்தில் பழங்குடியினர் சமூகத்தினரின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் ஒருங்கிணைந்த உணர்வுடன் மாற்றங்கள் நடைபெறுவதாகவும் ஒவ்வொரு அரசும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவில் அழிக்க முடியாத பலம் இருப்பதாகவும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரின் மேம்பாட்டிற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் தற்போதைய பிரச்சனைகளுக்கு உலக நாடுகள் இந்தியாவிடமிருந்து தீர்வுகளை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நமது தீர்மானம் வலுவானதாக இருந்ததால் சுதந்திரத்தை பெற முடிந்ததாகவும் இதேபோல நமது தற்போதைய தீர்மானமும் உறுதியாக இருந்தால் அதனை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் உலகின் கீற்றாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் வரும் ஆண்டுகளில் ஐந்து இலக்குகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அதாவது வளர்ந்த இந்தியாவுக்கான தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அடிமைத்தனத்தின் அனைத்து வழிகளையும் போக்குதல் நமது பாரம்பரியத்திற்கு மதிப்பளித்தல் ஒற்றுமையின் பலத்தை வெளிப்படுத்துதல் பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்ட குடிமக்களின் தேசப்பணிகள் ஆகிய ஐந்து அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியா முதலில் என்ற உணர்வில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் இது ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு வழியை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இருநூறு கோடிக்கும் மேலான கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக அவர் கூறினார் முடிந்தவரை மின்சாரம் மற்றும் நீரை சேமிக்க வேண்டும் என்று பொதுமக்களை अपनी शक्ति को केंद्रित करनी होगी अपने संकल्पों को, हो को केंद्रित करना होगा अपने सामर्थ्य को केंद्रित करना होगा और हमें उन पंच प्राण को लेकर के दो हजार सैतालीस जब आजादी के सौ साल होंगे आजादी के दीवानों के सारे सपने पूरे करने का जिम्मा उठा करके चलना होगा எரிசக்தி இயற்கை வேளாண்மை துறைகளில் சுயசார்பை எட்ட வேண்டும் என்றும் சுதேசி என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பெண்களை அவமரியாதை செய்வதை கைவிடுவோம் என்று நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாட்டிற்கு மிக முக்கியமானது என்றும் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் எதிர்பார்ப்புகளை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் அனைவரும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் ஆம்கால பிரி பச்சீச பச்சி சாலைய நோஜவான் मेरे देश के नौजवानों जब देश आजादी के पतक सौ साल मनाएगा तब आप पचास पचपन के हुए होंगे मतलब आपके जीवन का ये स्वर्णिम काल आपकी उम्र के ये पच्चीस तीस साल भारत के सपनों को पूरा करने का काल है